வணக்கம் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.43 பார்க்கலாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம் ஓகேவா இது நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க இன்ன ஜிபி தி 4th டம் இஸ் 8/9 அண்ட் தி 7th டம் இஸ் 64/243 ஃபைண்ட் தி ஜிபி ஓகேவா இதுல வந்து இப்போ ஜிபி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சோ எப்படி இருக்கும் நார்மலா இது வந்து a, r² இதானே ஜிபியோட ஜெனரல் ஃபார்ம் ஓகேவா சோ இப்போ இதில நமக்கு என்ன தேவை ஏ தேவை ஆர் தேவை இந்த ஏவையும் ஆரையும் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த nth டம் கொடுத்திருக்காங்கல இதில இருந்து தான் நாம ஏவும் ஆரோ கண்டுபிடிக்க போறோம் ரெண்டு ஈக்குவேஷனா வச்சி ஓகேவா சோ அது எப்படின்னு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் 4th டம் கொடுத்திருக்காங்கல 4th டம் எப்படி எழுதுவீங்க tn arn-1 ஆம் சோ அப்ப 4th டம்க்கு எப்படி எழுதுவீங்கனா t4 a வந்து நமக்கு தெரியாது ஓகேவா सो आर नम्बर तरीया इनमें दा नम कैपर एन वो 4-1 ओकेवा एन मैनस्न के 4-1 इतना इसन ईक्वलटा ईक्वल टू 8/9 अना वो पांग एआर 4-1 वो 3 वो ईक्वल टू 8/9 इतना नम्बर फर्स्ट ईक्वेशन वो अत 7th टर्म सेवंथ टर्म एप्पडी पण्णुवोम अदेमाद्री मेल पण्णुवोम एआर 7-1 इसना ईक्वल टू सोल्लिरुक्केना ईक्वल टू 64/243 वरुम इंगे एन्ना वरुम पारुंग एआर 7-1 वंदु एन्नदु 6 ईक्वल टू 64/243 नु वरुम इदु नम्मलुक्कु सेकंडा वर ईक्वेशन अडुत्त स्टेप एन्ना पण्णनुम पाथींगना इप्पो डिवाइड 2/1 ओकेवा नम्म t2/t1 பண்ணோம்ல அந்த மாதிரி இப்போ இத என்ன பண்ணுங்க இதுல இந்த t2 இது டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு r வந்து என்ன கிடைக்கும் r கிடைக்கும் ஓகேவா சோ இப்போ இதுல ஏதா பேரு ஓகேவா இப்போ பாருங்க டிவைட் 2/1 பண்ணீங்கனா சோ செகண்ட் இதுதான் இது t7 தானே செகண்ட் ஈக்குவேஷன் சோ இப்போ பாருங்க இதுல எப்படி எழுதுவீங்க a^r6 64/243 வரும் डिवाइड इक्वेशन वन ना कील वो ए पवर आर थ्री ईक्वल टू इं की 8/9 ओकेवा सो इत अटेप एपी मार पांग ए पवर आर बै ए पवर आर क्यूब ईक्वल टू 64/243 इंटू रेसिप्रोकल 8/9 9/8 मारी ओकेवा 9/8 मारी इतनी सालव पड़ला पांग इंए कैनसल आगे आर क्यूब आर सिक्स अना आी पैचल बैलेंस मेल आर क्यूब ओकेवा इंवे वन सार एट सार 64 त्री टेबल पड़ी त्री टम्स इंवे त्री एट सार 24 इं टमस वो तिरपी पांग त्री टेबल कैनसल पड़ी त्री वन सार त्री टू सार 6 7 टम्स वो उ ஓகேவா அப்ப r cube என்ன வரும் பாத்தீங்கன்னா 8/27 வரும் ஓகேவா பாருங்க a பவர் r6 / ar cube இருக்கா சோ இத வந்து இந்த 64/243 அப்படியே எழுதிக்கோங்க 64/243 சோ இங்க கீழ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கல்ல 9/8 ஆ மாறும் இத வந்து डायरेक्टली 8 டேபிள்ஸ்ல அடிங்க இத அப்படியே 3 டேபிள்ஸ்ல அடிச்சிடே சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 8/27 உங்களுக்கு வரும் ओके இப்போ இது எப்படி இருக்கு பாத்தீங்கனா 2³/3³ 2³னா 2 * 2 சோ 2² 4 4² 8 3³னா 3 * 3 3³ 9 9³ 27 சோ இங்க r³ = 2³ தி ஹோல் கியூப் வருமா அப்ப r வந்து என்ன பாத்தீங்கனா 2³ தான் இங்க என்னது நமக்கு r ஆ வரும் r வந்து என்ன பாத்தீங்கனா 2/3 தான் r னு வரும் ஓகே இப்போ r ல இருந்து நாம என்ன பண்ணனும்னா a-வ கண்டுபிடிக்கணும் r ல இருந்து நாம என்ன பண்ண போறோம்னா a-வ கண்டுபிடிக்க போறோம் சோ r வந்து என்ன வந்துது 2/3 னு r வந்துச்சு சோ இப்போ என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ ஆஃப் r இன் ஈக்குவேஷன் 1 சோ ஈக்குவேஷன் 1 இருக்கு அதுல போடுங்க சோ நம்ம அல்ஜிப்ரால நான் சொல்லி கொடுத்தல எப்படி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி a bc வேல்யூஸ் கண்டுபிடி அதே மாதிரி தான் இங்க சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ ஆஃப் r equal to 2/3 in equation 1 equation 1 என்ன பாத்தீங்கனா அது எங்க இருக்கா ar cube equal to 8/9
ओके इप्पो ए आर क्यूबना एन्नदु 2 by 3 आम सो इप्पो नम्मलुक्कु इंगे आर क्यूब दा एन्ना वंदुच्चु 8 by 27 वंदुच्चा இது இந்த 8 by 27 தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஸோ திருப்பி கியூப் வரும்போது அதே தான் வரும். இல்லை நீங்கள் இப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். 2 by 3 தி ஹோல் க்யூப் தான் ஆறு ஈக்குவல் டு 8 by 9. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 by 9 இன்ட்டு இந்த 2 by 3 அந்த பக்கம் போச்சுன்னா 3 by 2 வருமா. ஸோ க்யூப்னால திருப்பி 3 by 2 இன்ட்டு 3 by 2 மூணு தடவை வரும். ஸோ 1 times 3 times இது இது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்க, அடுத்து 2 ones are 4 times 2 ones are 2 times 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 3 தான் இருக்கும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 3 தான் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா? இந்த பக்கம் இன்டூலேருந்து இந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போது 3 by 2 தி ஹோல் க்யூப்னு வருமா. ஸோ அப்போ 3 தடவை 3 by 2 போடுங்க. ஓகேவா, ஸோ இல்லாட்டி ஆர் க்யூப் என்னன்னே வந்து நம்மளுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு ஆர் க்யூப் ஈக்குவல் டு 8 by 27 வந்துச்சா. ஸோ அதையே அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது பாருங்கள், ஏஆர் க்யூப் ஈக்குவல் டு 8 by 9. இப்போ ஈக்குவேஷனில் ஏஆர் க்யூப் வந்து என்ன சொல் என்ன வந்தது 8 by 27 அப்படியே 8 by 27 போடுங்க. ஈக்குவல் டு 8 by 9 போடுங்க. ஏ ஈக்குவல் டு 8 by 9 இந்த 8 by 27 அந்த பக்கம் போச்சுன்னா ரெசிப்ரோக்கில் மாறுமா, 27 by 8 மாறுமா. ஸோ 8 கேன்சல் ஆகிடும். 9 ones are 9 threes are. உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லிட்டேன், எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஷினில் கேட்டிருக்குது ஜிபி ஜென்ரல் ஃபார்ம் தான், ஜிபி தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபி எப்படி இருந்துச்சு, ஏ கம்மா ஏஆர் கம்மா ஏஆர் ஸ்கொயரா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து 3, அடுத்து ஏஆர் வந்து 3 இன்ட்டு ஆர் வந்து 2 by 3, ஏஆர் ஸ்கொயர் வந்து 3 இன்ட்டு 2 by 3 இன்ட்டு 2 by 3 வருமா. ஸோ அப்போ இதில் என்ன ஆகிடும், இதில் வந்து இங்கே ஏ அப்படியே 3 தான் இருக்கும். இங்கே 3 கேன்சல் ஆகிடும். இதுக்கு என்ன வரும், பேலன்ஸ் 2 ஒரு ஏஆருக்கு. இதில் 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 by 3 வரும். ஓகேவா, இதுதான் இந்த சமுக்கு ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 marks, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.